வாக்குச்சீட்டால் பாராளுமன்றம் செல்ல தவறிய ரணில் வர்த்தமானி மூலம் பாராளுமன்றத்திற்கு கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வோருக்கு சிவப்பு எச்சரிக்கை கொரோனாவுக்கு மத்தியிலும் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த தயாராகும் ஜப்பான் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணக்கட்டுப்பாடு எதிர்வரும் இருபத்தோராம் தேதி தளர்த்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது எனினும் மாகாணங்களுக்கு இடையில் பயணம் செய்வதற்கான தடை தொடர்ந்தும் நீடிக்கும் தளர்த்தப்படும் பயணக்கட்டுப்பாடு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து மணி முதல் இருபத்தைந்தாம் தேதி அதிகாலை நான்கு மணி வரை மீண்டும் அமல்படுத்தப்படும் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பயணக்கட்டுப்பாடு தளர்த்தப்பட்ட போதிலும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடையை தளர்த்த வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் காவிட் தடுப்பு விசட குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இன்று கூடிய போதே ஜனாதிபதி குறித்த ஆலோசனையை வழங்கினார் தளர்த்தப்படும் பயணக்கட்டுப்பாடு மீண்டும் அமுல்படுத்தப்படும் பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்காக விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அரச மற்றும் தனியார் துறை நிறுவனங்களை மட்டுப்படுத்த பணியாளர்களுடன் செயற்படுத்துவது நிறுவன தலைவர்களின் பொறுப்பாகும் சகல வர்த்தக மற்றும் பொருளாதார செயற்பாடுகளை குறைந்த எண்ணிக்கையினரின் பங்களிப்புடன் செயற்படுத்த வேண்டும் கோவிட் அல்லாத காரணத்திற்காக மரணிப்போரின் இறுதி கிரியைகள் இருபத்தி நான்கு மண்ணத்தியாலத்திற்குள் நுழைவு செய்யப்பட வேண்டும் கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த மே மாதம் இருபத்தோராம் தேதி அரசாங்கம் நாடு பூராகவும் பயண கட்டுப்பாட்டை அமுல்படுத்தியது ஜூன் மாதம் தேதி மரணங்கள் பதிவானதை அடுத்து பயண கட்டுப்பாடு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டது குறித்த மரணங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கப்பட்ட விதத்தை முழுமையாக ஆராய்ந்து பெறப்பட்ட தரவுகள் குறித்து ஜனாதிபதி நீண்ட விளக்கம் அளித்தார் பதினான்காம் தேதி பயணக் கட்டுப்பாட்டை தளர்த்த இருந்தோம் எனினும் பதினோராம் தேதி நூற்றி ஒரு பேர் மரணித்ததாக தகவல் வழங்கப்பட்டது இதனை கேள்வியூற்றவர்கள் அச்சமடைவர் வீடு வீடாக சென்று ஆராய்ந்து சரியான தரவுகளை வழங்குமாறு புலனாய்வு பிரிவிற்கு கூறப்பட்டேன் என்பது பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியில் இருந்து பதினோராம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையிலான காலப்பகுதியாகும் குறித்த காலப்பகுதியில் மரணித்தவர்களையே அன்றைய தினத்திற்குரியவர்கள் எனினும் ஜூன் மாதம் பதினோராம் தேதி அறிவிக்கப்பட்ட நூற்றி மரணங்களில் முதலாவது நபர் பிப்ரவரி ஆறாம் தேதி உயிரிழந்தவர் அவரை அன்றைய திறமை தகனம் செய்துள்ளனர் வயதுடையவர் அவர் ஏப்ரல் முதலாம் மரணித்தவர் எனினும் ஜூன் பதினோராம் என அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஒன்பதாவது நபரும் பத்தாவது நபரும் ஒருவரே அவரும் நூற்றி ஒரு மரணப்பட்டியலுக்குட்பட்டவர் நிபுணர்களுக்கும் குறித்த விடையும் தெரியாதுடன் பட்டியலிடுமாறு வித்தியாசம் பட்டியலிடப்பட்டுள்ளது ஜூன் ஆறாம் திகதியில் பதிவான மரணங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன இரு அட்டவணைகளையும் பார்க்கும் போது எவருக்கும் வித்தியாசம் தெரியும் பிள்ளையான அட்டவணையை பயன்படுத்தி ஆய்வுகளை மேற்கொண்டால் பிள்ளையான தரவுகளை கிடைக்கும் ඒ குறுපට ගෙන් ජூන් පදර ராම්තිකදී පදனைந்து කොවි් மර්ණங்களை පதிபகி.නூற்று ஒரு மணங்கள் என்று குறுப்பிட்டத்திரத்தில் உண்மையிலேயே පදனைද மරණங்களை ඉන්නහ තුට. මේක හරිවිදියට ැලුවත් තාක් ධපුවයි. ජූනී එකොස් වනිද ඉන්න පහලොස් දෙනෑ මැරික්පක්. එකසේ එකයි කියපු දවසේ ඇත්තටම ඉන්න පහලොස් දෙයි. இந்த விடயத்தை நாம் தொடர்ந்தும் கூறி வந்தோம் சுகாதார ராமச்சர் தகவல் பணிப்பாளர் என்ற நியமனத்தையும் வழங்கியிருந்தார் அவர் தினமும் தரவுகள் இல்லை என சுகாதார அமைச்சர் இணையதளத்தில் அவருக்கும் தகவல் வழங்கப்படுவதில்லை தொற்று நோய் தடுப்பு பிரிவிற்கு ஆடு பொறுப்புகள் உள்ளன கண்காணித்தல் தொற்று பரவுவதை தடுத்தல் தடுப்பூசி செலுத்துதல் சிகிச்சை முகாமைத்துவம் ஒருங்கிணைப்பு மற்றும் பரிசோதித்தல் மேற்பார்வை செய்தல் கணுப்படுதல் போன்றவை எனினும் அவ்வாறு செயற்படுவதில்லை எந்த ஒரு கோவையையும் தமக்கு வழங்கப்படுவதில்லை என ஆலோசகர்கள் அனைத்து அவர்கள் இது ஒரு சூழ்ச்சி அடுத்த மாதமும் குறைந்தபட்சம் மேலும் நான்கு மில்லியன் தடுப்பூசிகள் எடுத்து வரப்படும் எதிர்காலத்தில் அதிகளவானோருக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என அரசு கூட்டு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார்

தெமட்டக்கோட பகுதியில் அடையாளம் காணப்பட்ட இந்திய டெல்டா வகை கொரோனா தொற்றாளர்களில் ஐவரில் மூவர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு எவ்வாறு வைரஸ் தொற்றியது என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை இந்திய டெல்டா கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்யாரச்சு குறிப்பிட்டார் செம்பட்டுக்கோட ஆரம்பிய பகுதியில் இந்திய டெல்டா வகை கொரோனா தொற்றாளர்கள் ஐவர் பதிவாகினர் சமூக மட்டத்தில் பதிவான முதல் குழுவினராகவும் இவர்கள் காணப்படுகின்றனர் டெல்டா வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவக்கூடியது தொற்றாளர்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது என சுகாதார பிரிவினர் குறிப்பிடுகின்றனர் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதி ஏற்கனவே முடக்கப்பட்டதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசில குணவர்தன தெரிவித்தார் இதுவரை ஐந்து தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதில் மூவர் குணமடைந்துள்ளனர் மேலும் இருவர் சிகிச்சையில் உள்ளனர் அவர்கள் தனியான சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் தொற்றாளர்களுடன் தொடர்புடைய அனைவரும் பிசிஆர் சி ஆர் பரிசோதனைக்குட்படுத்தப்படுவர் இந்திய டெல்டா வகை கொரோனா டெமட்டோட பகுதியில் எவ்வாறு பரவியது என்பது குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன කොහෙන්ද යන්න අපි මේ වන විට පරීක්ෂණයක් කරගෙන යනවා කොහෙන්ද මේක ආවේ කියන එක இதேவேளை டெல்டா வகை கோவிட் பரவலை தடுக்க தேவையான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி ஆலோசனை வழங்கியுள்ளார் கோவிட் நைன்டீன் கட்டுப்படுத்தலுக்கான மூலாய்வு குழு கூட்டத்தின் போதே அமைச்சர் இவ்வாறு ஆலோசனை வழங்கினார் வைரஸ் பரவல் தொடர்பில் ஆழமாக ஆராயப்பட்டது குறித்த பகுதியை முடக்கி வாதிரிகளை பெற்று டெல்டா வைரஸ் தொடர்பிலான பரிசோதனைகளை முண்டெடுக்க தீர்மானிக்கப்பட்டது

அமைச்சர் சி பி ரத்நாயக்க தெரிவித்தார்

அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதில் ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் கொழும்பு மாவட்டத்திலும் நானூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் கம்பகா மாவட்டத்திலும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குருடாக்கள் மாவட்டத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு பேரும் கழுத்துறையில் நூற்று எண்பத்தெட்டு பேரும் காலியில் நூற்று பதினெட்டு பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்

பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார் இதற்கமைய நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள தடுப்பூசி செலுத்தும் வேலி திட்டம் நாடு பூராகவும் வெற்றிகரமாக இடம்பெறுகிறது எனினும் மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதத்தில் எதிர்க்கட்சி திட்டமிட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன குற்றம் சுமத்தியுள்ளார். தடுப்பூசி வேலைத்திட்டத்தை செயல்திறன்மிக்கதாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய அஸ்ட்ராசெனேகா கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதல் டோஸ் ஒன்பது லட்சத்து இருபத்தையாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் இரண்டாவது டோஸ் மூன்று லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து அறுநூற்று பத்து பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது சைனஃபோம் தடுப்பூசியின் முதல் டோஸ் பதினான்கு லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தைந்து பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன் இரண்டாவது டோஸ் மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதல் டோஸ் அறுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு பேருக்கும் இரண்டாவது டோஸ் எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொரு பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது பொரலஸ்கம்போ சுகாதார வைத்திய அதிகார பிரிவுக்குட்பட்ட பகுதியில் எழுநூற்று ஐம்பது பேருக்கு சைனஃபாம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டது கிருளப்பன சித்துமின மண்டபத்திலும் சைனஃபாம் இரண்டாவது டோஸ் வழங்கும் செயற்பாடுகள் இடம்பெற்றன கொழும்பு மாநகர சபையின் பொது சுகாதார திணைக்களம் ராணுவத்தின் சேவாவணி தப்பிவுடன் இணைந்து திட்டத்தை முன்னெடுத்தது கண்டி மாவட்டத்தில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயர் மகளிர் பாடசாலை மகானாம மற்றும் டி எஸ் கல்லூரிகளில் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் இடம்பெற்றன மஸ்கிலியர் சுகாதாரப் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆறாயிரத்து முன்னூற்று ஒன்பது பேருக்கு சைனஃபாம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டது இப்பொழுது மலையகத்தில் வந்து கொரோனா நோய் மிக வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது நம்ம கொரோனா நோய் வராமல் தடுக்கிறது தான் நம்ம அரசாங்கத்தால் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு வேக்சின் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் மலையக பகுதியில் தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறது அக்கறை கொள்வது குறைவாகவே காணப்படுது அதனால திருப்பி திரும்பி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு கிழமை ரெண்டு கிழம மூணு கிழமையே இன்னும் கூடுதலான தடுப்பூசிகள் நம்மளுக்கு வரும் இந்த மாவட்டத்துக்கு தயவு செஞ்சு அவங்க நீங்கள் முக்கிய இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டாயம் வந்து இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்க இதே போல பகுதியில் சைனஃபார்ம் தடுப்பூசிகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரை பதினைந்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சம்பவத்துடன் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுடன் நெருங்கியவர்கள் தொடர்பு பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சா் பேராசிரியா் சன்ன ஜெயசுமன தெரிவித்தாா் மரக்கரை மற்றும் பழங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நடமாடும் விற்பனை நிலையங்களின் அனுமதியை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு சாதாரண விலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் முறைமையொன்றை தயாரிக்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது கொரோனா பரவல் நிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரையும் பாதுகாக்கும் வேலைத்திட்டம் தொடர்பாக கவனம் செலுத்துமாறு கிராமத்துடன் கலந்துரையாடல் கிராமிய அபிவிருத்தி ஜனாதிபதி செயலனின் தலைவர் அமைச்சர் நாமல் ராஜபக்ச அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் தற்போதைய நிலையில் மரக்கறி மற்றும் பழங்களின் விலையை கட்டுப்படுத்தி மிக்க விநியோகத்திற்காக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய விதம் தொடர்பில் அரவி மாளிகையில் கலந்துரையாடப்பட்டது நாடெங்கிலும் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறி மற்றும் பழங்களின் விலையில் மாற்றங்கள் காணப்படுகின்றன கூடுதல் விலைக்கு மரக்கறி கொள்வனவு செய்யும் நுகர்வோருக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கவும் அமைச்சர் விசட கவனம் செலுத்தியுள்ளார் கடந்த வருடத்தொருடன் ஒப்படுகையில் இவ்வருடம் மரக்கறி விலை அதிகரித்துள்ளதாக கலந்துரையாடலில் பங்கேற்ற அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் மரக்கறி அறுவடை குறைந்த காலப்பகுதி என்பதால் குறித்த நிலை காணப்படுகிறது விவசாயிகளிடம் மரக்கறி மற்றும் பழங்களை கொள்வனவு செய்யும் இடைத்தரகர்கள் விலையை நிர்ணயிப்பதாலும் நடமாடும் விற்பனையாளர்கள் விலையை நிர்ணயிப்பதாலும் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் மரக்கறி மற்றும் வகைகளை கொள்பனவு செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள பொருளாதார மத்திய நிலையம் மற்றும் கொழும்புக்கு அருகில் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறியின் மொத்த விலை தொடர்பில் பொதுமக்களுக்கு பிரதான ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களூடாக அறிவிக்கும் வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு அமைச்சர் நாமல் ராஜபக்ச அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் நடமாடும் விற்பனை நிலையங்களில் விலை காட்சிப்படுத்தப்படுவதை கட்டாயப்படுத்துமாறும் அமைச்சர் ஆலோசனை வழங்கினார் உரிய விலைக்கு விற்பனை செய்யாத வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான துரித வேலை திட்டமும் தயாரிக்கப்படும் அரிசி மற்றும் தேங்காய் போன்றவற்றை பொதுமக்களுக்கு சாதாரண விலையில் வழங்கக்கூடிய பொறிமுறை குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இக்கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர்களான ஷஷீந்திர ராஜபக்ச ஷிஹான் சேம்பசிங்க ஆகியோரும் பங்கேற்றனர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பொதுத் தேர்தலில் கிடைத்த தேசிய பட்டியல் ஒரு ரணில் விக்ரமசிங்கவின் பெயரை வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆவணங்கள் அரசு அர்ச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் மட்டுமே கிடைத்தது அதற்கு ரணில் கட்சி தீர்மானித்துள்ளது கட்சியின் செயலாளர் ரணில் பெயரை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதற்கமையவே ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரணில் விக்ரமசிங்கவின் பெயரை வர்த்தமானியில் வெளியிட தேர்தல்கள் ஆணைக்குழு கூட உள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதன் பின்னர் அவர் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொள்வார் என கட்சியின் செயலாளர் பாலித்த ரங்கை பண்டார தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு பதிலாக புதியவர்கள் நியமிக்கப்படவுள்ளனர் உள்ளனர் இம்மாத இறுதியில் அவர்கள் கட்சி தலைமையகமான சிறிகொத்தாவில் சத்திய பிரமாணம் செய்வார்கள் என கட்சியின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய நாற்பது பேருக்கு எதிராக அடுத்த மாதம் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார் தகவல் துணைக்களத்தில் இன்று பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் பதில் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் அஜித் ரோகனவும் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார்

ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் இதுவரை எழுநூற்று நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீதிமன்ற உத்தரவின்படி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மில்லியன் நிதி தங்க ஆபரணம் மாணிக்க கற்கள் போன்றவை பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்பட்டுள்ளன அவை போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளன நூற்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளில் இருந்து நூற்றி முப்பத்தேழு மில்லியன் ரூபாய் நிதி முடக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் மூலங்கள் ஒன்பதாயிரத்துள்ளன கொரோனா உட்பட முக்கிய விடயங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் அமைச்சர் டக்லாஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பிரதேச செயலாளர்கள் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் பங்கேற்றனர் தற்சமயம் கிளர்ச்சி மாவட்டத்தை பொறுத்த வகையில் அது கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகத்தான் தெரிகின்றது குறிப்பாக இந்த ஆடத் தொழிற்சாலைகளை எடுத்துக்கொண்டால் வானவில் மற்றது விடியல் அப்போ அந்த புள்ளிவோர கணக்கின்படி அந்த இடமும் வந்து கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகத்தான் அந்த புள்ளி விவரங்கள் ஆனால் தூரவசவசமாக சிலர் புரளியை கிளப்பி வருகின்றார்கள் பயணத்தடை காரணமாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது ஏற்கனவே இதுக்கு முதல் நடந்த கூட்டத்தில் படத்தரப்பினர் அதாவது இராணுவம் போலீஸ் தரப்போடு கலந்துரையாடப்பட்டு மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு ஆன்லைன் மூலம் செயற்பாடுகளை மேற்கொள்ள வசதியற்ற மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச இந்து மத குறுப்பீடாதிபதி சிவபூதம் ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தெரிவித்தார் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறப்பட்டார் அசாதாரண சூழ்நிலையிலே பல்வேறு தரப்பட்ட மக்களும் பல்வேறு கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்குள்ளே இந்த ஆலய குருமார்களும் இந்த ஆலயங்களிலே உற்சவங்கள் செய்ய முடியாத சூழல்கள் என்று பல்வேறு விதமான சங்கடங்கள் பாடசாலையிலே கல்வி என்ற மாணவ சமூகத்துக்கு பல்வேறு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த பாடசாலை கல்விகள் பாடசாலையிலே கற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையினாலே ஆன்லைன் மூலமாக இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை இது உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய விடயம் கல்வியை இவ்வாறு கற்றுக்கொள்வதற்கு வசதி இல்லாத எத்தனையோ ஏழை குடும்பங்கள் அவர்களுக்கு ஒரு கையறக்க தொலைபேசி வாங்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதற்கு பெற்றோர்களுக்கு வசதி இல்லை இவ்வாறான சூழ்நிலையிலே இதை அரசாங்கம் முன்வந்து அதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எங்களுடைய சர்வதேச இந்து மத குறுபடத்தின் மூலமாக கூட பல தொலைபேசி மூலம் எங்களுக்கு தொலைபேசி வாங்கி தர முடியுமா என்று கூட பல இடங்களில் கேட்டும் நாங்கள் எங்களால் முடிந்த வரையிலே ஒரு மூன்று நான்கு பிள்ளைகளுக்கு இந்த கையடக்க தொலைபேசிகளையும் அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறோம் இதை அரசாங்கம் கவனத்திலே கொள்ள வேண்டும் வவுனியா அந்தனர் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்கள் மற்றும் பிரபாகர் குருக்கள் ஆகியோரும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்றுக்கு மத்தியில் நாட்டின் நெசவு கைத்தறித்துறையும் பாதிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பயணத்தடை மற்றும் சந்தை வாய்ப்பினை போன்ற பல்வேறு காரணிகளினால் கிழக்கு மாகாணத்தில் பிரபலியம் பெற்றுள்ள நெசவு கைத்தொழில் துறை பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை பகுதியில் நெசவு கைத்தொழில் துறை குடிசை கைத்தொழிலாக இருந்து வருகிறது அங்குள்ள கைத்தறிகளினால் பெரும்பாலும் சாரிகள் சட்டைகள் சாரம் போன்ற துணி வகைகள் தயாரிக்கப்படுகின்றது இங்கிருந்து அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் நாட்டின் ஏனைய மாவட்டங்களுக்கும் இவை விற்பனைக்காக செல்லப்படுகின்றன கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபடுகின்ற உற்பத்தியாளர்கள் போதிய வருமானத்தை ஈட்டி வந்த போதிலும் சூழலில் ஈடுபடுவோர் பல்வேறு முகம் கொடுப்பதாக கைத்தறி நெசவு தொழிலில் தெரிவிக்கின்றனர் தற்போதைய சூழ்நிலை காரணமாக எங்களுக்கு தொழிலை இயக்க முடியவில்லை நூல்கள் இல்லை இந்தியா நூல் வராது வராமவிட்டு ஒரு நாளைக்கு ஒருவேளை வேலை கூடிய போகுது சாமனல் அழிவிக்க முடியல அது போற மாதிரி குறைஞ்சு தான் வேலை சேராக்களுக்குரிய சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஒன்றும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பயணத் தடையால் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கூட விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் கைத்தொழிலே தமது வாழ்வாதாரமாக இருந்து வருவதாகவும் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக தமது நாளாந்த செலவை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் அங்கலாய்கின்றனர் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து செல்வதாகவும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இதே நிலை தொடர்வதாகவும் அவ்வுற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கொரோனா ஏற்பட்டதின் பிற்பாடு இந்த தொழிலே பல முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அரசாங்கம் இதை கொஞ்சம் எடுத்து உற்பத்தி செய்கின்ற இந்த பொருட்களை அரசாங்கத்தின் மூலமாக பாரமடித்து அதை இந்த ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்த கிராமத்து மக்களுடைய இந்த தொழிலுக்கு விமோசனம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கணும் சாமான உற்பத்தி பண்ணா தனியார் குறைக்க கேட்காங்க லாபம் இல்லாமல் கேட்காங்க அவ நஷ்டம் பல சாரிகள் செய்ய அரசங்க ஒரு வாய்ப்புது ஊக்கு சிறுகாய் தொழிலே மேலும் சில செய்திகளின் சுருக்கம் அடுத்து மட்டுக்களப்பு இருதயபுரம் கிழக்கு பகுதியில் கடந்த மூன்றாம் தேதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை தோண்டியெடுக்க மட்டுக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பேராத்தனை பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் முன்னிலையில் சடலத்தை மீண்டும் பிரேத பரிசோதனை செய்யுமாறு மட்டுக்களப்பு நீதவான் ஏ சி ரிஸ்வான் உத்தரவிட்டுள்ளார் சமந்தூரி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட புதிய வள்ளத்தாப்பட்டி கிராமத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு புத்தங்கள விகாராதிபதி ஆனந்த தேரரின் வழிகாட்டுதலில் உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் திலக் ராஜபக்ச சமாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் எல் எம் ஹனிபா உட்பட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள குடும்பங்களுக்கு போசாக் உணவு வழங்கும் வேலைத்திட்டம் கோரலை பெற்று வடக்கு வாக்கரை பிரதேச செயலகத்தினால் மூன்றெடுக்கப்பட்டது மூன்று முதல் ஐந்து வயதுடைய சிறுவர்களுக்கான போசாக் உணவு வணக்கம்